வணக்கம். 10 மணி செய்திகளுடன் நான் பாரதி மயில் வாகனம். நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2511 ஆக அதிகரித்துள்ளது. நாட்டில் நேற்றைய தினம் 57 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ள நிலையில் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2511 ஆக அதிகரித்துள்ளது. இவ்வாறு தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களில் 5 பேர் ராஜங்கனை பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும், இருவர் வெலிக்கந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும், இருவர் ஹபராத்துவ மற்றும் லங்கப்புற பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டவர்களில் 1980 பேர் இதுவரை பூரணமாக குணமடைந்துள்ளனர். தற்போது 520 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதுடன் இதுவரை 11 பேர் உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இலங்கையர்களை மீட்கும் நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கொரோனா 2வது அலை தாக்கம் அதிகமாக உணரப்படும் நிலையில் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இலங்கையர்களை மீட்கும் நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கொரோனா 2வது அலை தாக்கம் அதிகமாக உணரப்படும் நிலையில் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இலங்கையர்களை மீட்கும் நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைவாக வரும் ஜூலை 14ஆம் திகதியிலிருந்து இந்த நடவடிக்கையை தற்காலிகமாக நிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சின் மேலதிக செயலாளர் அட்மிரல் ஜெயராத் கொலம்பகே தெரிவித்துள்ளார். முன்னதாக தற்போதைய நிலைமையின் அடிப்படையில் தனிமைப்படுத்தல் முகாம்களில் போதிய அளவு வசதி இல்லாத காரணத்தால் இவ்வாறு மட்டுப்படுத்தப்பட உள்ளதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. பொது தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு நாளை ஆரம்பமாக உள்ளது. நாட்டில் நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு பல கட்டங்களில் நாளை ஆரம்பமாக உள்ளது. இதற்கமைய நாளை மறுதினம் மற்றும் 15, 16, 17ஆம் திகதிகளிலும் எதிர்வரும் 20, 21ஆம் திகதிகளிலும் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நாளைய தினம் சுகாதார சேவைகள் அதிகாரிகள் அஞ்சல் மூலம் வாக்களிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 14 மற்றும் 15ஆம் தினங்களில் அரச பணியாளர்களுக்கும் 16ஆம் 17ஆம் திகதிகளில் போலீசார் மற்றும் முப்படையினருக்கும் தபால் மூலம் வாக்களிக்க வசதிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த தினங்களில் வாக்களிக்க முடியாதவர்கள் எதிர்வரும் 20 மற்றும் 21ஆம் திகதிகளில் தபால் மூலம் வாக்களிக்க முடியும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. பொது தேர்தல் வன்முறைகள் மற்றும் சட்ட விதி மீறல்கள் தொடர்பில் 2620 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2620 தேர்தல் முறைப்பாடுகள் இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அவற்றில் 1937 முறைப்பாடுகள் மாவட்ட தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கும், 683 முறைப்பாடுகள் தேசிய தேர்தல் முறைப்பாட்டு முகாமைத்துவ மத்திய நிலையத்திற்கும் கிடைத்துள்ளதாக அறிக்கையொன்றை வெளியிட்டு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மொரட்டுவையில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். மொரட்டுவ லுனாவ பகுதியில் போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்த குற்றச்சாட்டில் 39 வயதான ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து அங்கு பதற்ற நிலை உருவாகியுள்ளது. இந்த சம்பவம் நேற்று அதிகாலை 12:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இந்த பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த அங்குலான போலீசார் மூவர் திடீர் வீதி தடைகளை ஏற்படுத்தி சோதனையில் ஈடுபட்டனர். இதன்போது முச்சக்கர வண்டி ஒன்றை சோதனைக்கு உட்படுத்திய போது அதில் இருந்தவர்களுடன் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் முரண்பாடாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் அந்நபர் போலீசாரின் கடமைக்கு இடையூறு ஏற்படுத்தியதை அடுத்து போலீசார் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர். இதன்போதே குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தை அடுத்து போலீஸ் அதிகாரிகளை அப்பிரதேச மக்கள் சுற்றி வளைத்ததையடுத்து அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டது. தொடர்ந்து அந்த பிரதேசத்தில் விசேட அதிரடி படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாணத்துறையில் 5 வயது சிறுமியை வன்கொடுமைக்கு உட்படுத்தியவர் அடித்துக் கொலை செய்யப்பட்டுள்ளார். பாணந்துறை மொரந்துட்டு பகுதியில் 5 வயது சிறுமியை வன்கொடுமைக்கு உட்படுத்தியவர் சிறுமியின் உறவினர்களாலேயே அடித்துக் கொல்லப்பட்டுள்ளார். நேற்று இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் 45 வயதானவரே உயிரிழந்துள்ளார். சிறுமியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது வீட்டுக்கு வருகை தந்த சந்தகணவர் அந்த சிறுமியை வன்கொடுமைக்கு உள்ளாக்கியுள்ளார். குறித்த சம்பவத்தை அறிந்த சிறுமியின் தந்தை மற்றும் மாமன்மார் சந்தகணவரை கொட்டானால் அடித்துக் கொன்றுள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர்.
தேர்தல் நிறைவு பெற்றவுடன் மிலேனியம் சவால் ஒப்பந்தத்தில் அரசு நிச்சயம் கைச்சாத்திடும் என்று மக்கள் விடுதலை முன்னணி எச்சரித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நிறைவு பெற்றவுடன் மிலேனியம் சவால் ஒப்பந்தத்தில் கோட்டாபய அரசு நிச்சயம் கைச்சாத்திடும் என்று களத்துறை மாவட்ட ஜேவிபி வேட்பாளர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார். தற்போது அரசு சோஃபா ஒப்பந்தத்திலும் கைச்சாத்திடுவதற்கான பேச்சுக்களை முன்னெடுத்து வருவதாகவும் அந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டால் அமெரிக்க இராணுவம் சீருடையுடன் இலங்கைக்குள் நுழைய முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் அமெரிக்க இராணுவம் நாட்டிற்குள் கொண்டு வரும் எந்த ஒரு பொருளையும் சோதனையிடும் அதிகாரம் இலங்கைக்கு கிடைக்காது. இலங்கையின் சட்டத்திற்கு பணிய வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்காது. அந்த சோஃபா ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்கான லஞ்சமாகவே எம்சிசி ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட உள்ளது. அதே இலஞ்சத்தை நல்லாட்சி அரசும் பெற முயற்சித்தது. நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் அந்த ஒப்பந்தத்தில் அரசு கைச்சாத்திடும் என தெரிவித்துள்ளார். புத்தர் பிறப்பதற்கு முன்பிருந்தே இலங்கையில் சிவலிங்க தலங்கள் இருப்பதாக தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி கே விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். புத்தர் பிறப்பதற்கு முன்பிருந்தே இலங்கையில் இருந்து வந்த சிவலிங்க தலங்கள் ராமாயணம் பற்றி கூறி ராமாயணத்துடன் தொடர்புடைய இடங்களை பார்க்கவார்கள் என்று மத்திய அரசு சுற்றுலா பயணிகளை கூவி அழைக்கின்றது. தேரரோ நேற்று வந்த புத்த விகாரையின் இடத்திலேயே கோடீஸ்வரம் பின்னர் கட்டப்பட்டது என்கின்றார். வேண்டுமென்றே சிங்கள பௌத்த விகாரையின் இடத்தில் திருக்கோணேஸ்வரம் கட்டப்பட்டது என்று கூறி முழு பூசணிக்காயை சோற்றில் புதைக்க பார்க்கின்றார் என தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். மதிப்பிற்குரிய தேரர் போன்ற மதிக்கெட்டவர்களே இந்த செயலணியில் இருந்து இராணுவ உதவியுடன் கிழக்கு மாகாணத்தின் தலைவியை மாற்றப் போகின்றார்கள் என்று தெரிகின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொல்பொருள் மரபுரிமைகளை பாதுகாக்கும் ஜனாதிபதி செயலணி எதற்காக நியமிக்கப்பட்டுள்ளதென கூறாமல் கூறிவிட்டார் மரியாதைக்குரிய மேதானந்த தேரர். தமிழ் மற்றும் முஸ்லிம் சரித்திரவியலாளர்களை கொண்டிராத இந்த செயலணி பெரும்பான்மையினர் தமிழ் மொழியை பேசும் கிழக்கு மாகாணத்திற்கு எதற்காக நியமிக்கப்பட்டுள்ளது என்றால் கிழக்கை சிங்கள பௌத்த மாநிலம் என்று அடையாளம் காட்டவை என்பது தேரரின் கூற்றிலிருந்து புலனாகிறது. சபுமல் குமாரையா என்று சிங்கள இளவரசர் என்று செண்பக பெருமாள் என்ற தமிழரை அழைக்கின்றனர். எமது தொல்லியலாளர் தீரர் செண்பக பெருமாள் என்பவர் தமிழர். செண்பக பெருமாள் என்ற கிழக்கிலங்கை தமிழ் மகனின் தந்தையான மாணிக்க தலைவர் என்ற கரையார் குலத்தலைவன் இறந்த பின் ஆறாம் பராக்கிரம பாகுவால் செண்பக பெருமாள் தத்தெடுக்கப்பட்டார். அந்த தமிழ் மகனின் பெயரே சபுமல் குமாரையா என்று மாற்றப்பட்டது. அக்காலகட்டத்தில் இப்போது போல் தமிழ் சிங்கள உறவுகள் கூர்மை அடைந்திருக்கவில்லை. ஆகவே அந்த தமிழ் மகனை சிங்கள இளவரசர் என்று தேரரால் அடையாளம் காட்டப்பட்டுள்ளமை பிழையான தகவல்களை தருவதாகியுள்ளது. உண்மையை மறைத்து ஏதோ சிங்களவர் ஒருவர் சென்று நல்லூரை ஆண்டார் என்று சிங்களவர் புராணத்தை பாட வேண்டிய அவசியம் என்ன? இது சிங்கள மக்களை ஏமாற்றும் ஒரு கபட நாடகம் அல்லவா? அடுத்து தேரர் திருக்கோணேஸ்வரம் பற்றி பிழையான தகவல்களை பரப்ப பார்க்கின்றார். திருக்கோணேஸ்வரம் பஞ்ச ஈஸ்வரர்களில் ஒன்று. புத்தர் காலத்திற்கு முன்பிருந்தே பஞ்ச ஈஸ்வரங்கள் இந்த நாட்டில் இருந்து வந்துள்ளன. நகுலேஸ்வரம், முன்னேஸ்வரம், திருக்கீதீஸ்வரம் முதலான ஈஸ்வரங்கள் சரித்திர காலத்திற்கு முன்பிருந்தே புத்தர் பிறப்பதற்கு முன்பிருந்தே இலங்கையில் இருந்து வந்த சிவலிங்க தலங்கள். ராமாயணம் பற்றி கூறி ராமாயணத்துடன் தொடர்புடைய இடங்களை பார்க்க வாருங்கள் என்று மத்திய அரசாங்கம் சுற்றுலா பயணிகளை கூவி அழைக்கின்றது. தேரரோ நேற்று வந்த புத்த விகாரையின் இடத்திலேயே கோணேஸ்வரம் பின்னர் கட்டப்பட்டது என்கின்றார். வேண்டுமென்றே சிங்கள பௌத்த விகாரையின் இடத்தில் திருக்கோணேஸ்வரம் கட்டப்பட்டது என்று கூறி முழு பூசணிக்காயை சோற்றில் புதைக்க பார்க்கின்றார். இவர் தமது சரித்திரத்தையும் தொல்லியலையும் எமது தமிழ் பேராசிரியர்களிடம் கற்றல் நன்று. கிணற்றில் உள்ள மண்டூகத்திற்கு கிணறுதான் உலகம். அதை பொறுத்தவரையில் அதற்கப்பால் எதுவுமே இல்லை, இருக்கவும் முடியாது. இவரின் இந்த இரு கூற்றுக்களில் இருந்தே ஜனாதிபதி செயலடியின் கரவான் எண்ணங்கள் வெளிவந்துள்ளன. மதிப்பிற்குரிய தேரர் போன்ற மதிக்கெட்டவர்களே இந்த செயலடியில் இருந்து இராணுவ உதவியுடன் கிழக்கு மாகாணத்தின் தலைவியை மாற்றப் போகின்றார்கள் என்று தெரிகின்றது. அவர்களின் சூழ்ச்சி பலித்தால் இலங்கை ஒரு சிங்கள பௌத்த நாடு என்று பெயர் பெற்றுவிடும். அதை பின்னர் வந்த தமிழர்கள் ஆக்கிரமித்தார்கள் என்ற பொய்யான கூற்றை உலகம் பூராகவும் ஏற்றுக்கொள்ள செய்து விடுவார்கள். எமது தமிழர் சரித்திர மற்றும் தொல்லியல் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் உண்மையை உரக்க கூற முன்வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விமலேஸ்வரியிடம் 1000 கோடி ரூபாய் மான நஷ்டம் கோரி கடிதம் அனுப்பியுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் பி சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட மகளிர் அணியின் முன்னாள் செயலாளர் சி விமலேஸ்வரியிடம் 1000 கோடி ரூபாய் மான நஷ்டம் கோரி கடிதம் அனுப்பியுள்ளதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கரவட்டியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் கருத்துரைக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். 14 நாட்களுக்குள் அவரிடமிருந்து பதில் கிடைக்கப்பெறாத பட்சத்தில்
உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தேர்தல் பிரசார கூட்டம் இடம்பெற்றுள்ளது. தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தேர்தல் பிரசார கூட்டம் வவுனியா சேமமடு பகுதியில் நேற்று இடம்பெற்றது. வன்னி தேர்தல் தொகுதியில் போட்டியிடும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் வேட்பாளர் சிவசக்தி ஆனந்தனின் தேர்தல் பிரசார கூட்டம் சேமமடுவில் இடம்பெற்றது. கூட்டத்தில் சேமமடு மக்கள் கட்சி ஆதரவாளர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். வன்னி மாவட்டத்திலே 272,000 வாக்காளர்களை கொண்ட இந்த தேர்தல் தொகுதியிலிருந்து 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள். தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி 2 மேற்பட்ட ஆசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். காரணம் என்று சொன்னால், கடந்த 20 காலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தமிழ் மக்கள் நம்பி வாக்களித்து இறுதியாக நடந்த 2015 பாராளுமன்ற தேர்தலிலே 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். 16 பாராளுமன்ற உறுப்பினர்களை என்னை தவிர்ந்த ஏனியவர்கள் இந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்கு நெருக்கடி வரும்போதெல்லாம் இந்த அரசாங்கத்தை பாதுகாத்தது மட்டுமல்லாமல் இந்த மாகாணத்தின் அபிவிருத்திக்காக இந்த வரவு செலவு திட்டத்திலே கிட்டத்தட்ட யுத்தம் நிறைவடைந்து 2 யுத்தம் நடவடைந்து 10 வருடங்கள் கடந்தும் கூட பாதுகாப்புக்கு இரட்டிப்பான நிதி ஒதுக்கும் போது இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கையை உயர்த்தி ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த ஐநா கால நீடிப்புக்கு ஆதரவு வழங்கியிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக இந்த 15 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் மக்கள் எந்த நோக்கத்துக்காக அவர்களுக்கு ஆதரவு வழங்கினார்களோ அந்த நோக்கத்திலிருந்து அவர்கள் தமிழ் மக்கள் ஏமாற்றியிருக்கிறார்கள். ஆகவே தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி பன்னி யாழ்ப்பாணம் கிழக்கு மாகாணத்தில் நாங்கள் அதிகப்படியான ஆசனங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அமெரிக்காவில் கொரோனா வைரஸால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 4வது நாளாகவும் 60,000 தாண்டியுள்ளது. உலகளவில் கொரோனா வைரஸ் தொற்றால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகள் வரிசையில் அமெரிக்கா முதலிடத்தில் உள்ளது. அமெரிக்காவில் கொரோனா வைரஸால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 4வது நாளாகவும் 60,000 தாண்டியுள்ளது. கடந்த 8ஆம் திகதி 61,300 பேரும், 9ஆம் திகதி 63,000 பேரும், 10ஆம் திகதி 71,000 பேரும் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று 61,000 மேற்பட்டவர்களுக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்காவில் கொரோனா தொற்றால் 33,55,000 அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 1,49,000 அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை உலகளாவிய ரீதியில் 1,28,42,000 அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 5,67,600 மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாவட்டம் கேப்பாப்புலவு சூரியபுரம் பகுதியில் மக்களின் காணிகளை பறிக்க முயலும் பிரதேச செயலகத்தின் நடவடிக்கைக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைதுறைப்பற்று பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்புலவு கிராம அலுவலர் பிரிவின் சூரியபுரம் பகுதியில் 1990 ஆண்டிலிருந்து மக்கள் குடியிருப்புக்காகவும் விவசாய நிலமாகவும் பயன்படுத்தப்பட்டு வந்த சுமார் 50 ஏக்கர் காணியில் இருந்த மக்களை அங்கிருந்து வெளியேறுமாறு கரைதுறைப்பற்று பிரதேச செயலாளர் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். இவ்வாறு 19 மேற்பட்டவர்களுக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. ஒவ்வொருவருக்கும் சுமார் 2 ஏக்கர் காணிகள் காணப்படுகின்றது. இதற்குள் இவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னர் நாட்டிய தென்னை மரங்கள் காய்த்த நிலையில் உள்ளது. முந்திரிய தோட்டங்கள் காணப்படுகின்றன. 12 கிணறுகள் வரையில் காணப்படுகின்றன. நிலக்கடலை செய்கை, வாழைச்செய்கை, மரக்கறி செய்கை என்பவற்றிலும் ஈடுபட்டுள்ளனர். ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்து குறித்த காணிகளை விடுவிக்க கோரி மக்கள் போராட்டம் நடத்தி 2017 ஆண்டில் இந்த காணிகள் ராணுவத்தால் விடுவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அடுத்த மாதம் 12ஆம் திகதிக்கு முன் குறித்த காணியில் இருக்கும் மக்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கான நில அளவை நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு நில அளவை திலக்கிடத்தில் நேற்று முன்தினம் அப்பகுதிக்கு சென்றிருந்த போது வருகை தந்திருந்தனர். பாதிக்கப்பட்ட மக்கள் ஒன்று கூடியிருந்தமையினை அடுத்து தமது நில அளவை நடவடிக்கையினை மேற்கொள்ளாது திரும்பி சென்றுள்ளனர். குறித்த காணிக்கு காணி அனுமதி பத்திரத்திற்கான காணிச்சீர்க்கை மேற்கொள்ளப்பட்டு
முயற்சிக்கிறது. கொரோனா சுகாதார நடைமுறைகளை பொதுமக்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பொருளாதார வீழ்ச்சி, கோவிட் வைரஸ் தாக்கம் என பல்வேறுபட்ட சவால்களை சந்தித்துள்ள நிலையில் பலமான அரசாங்கம் உருவாக்கப்பட வேண்டும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மிலேனிய பிரதேசத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் இவ்வாறு குறிப்பிட்டார். கோவிட் வைரஸ் முழுமையாக இல்லாதொழிக்கப்படவில்லை. சுகாதார தரப்பினர் விதித்துள்ள சுகாதார பாதுகாப்பு நடவடிக்கைகளை பொதுமக்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும். வைரஸ் பரவல் தொடர்பில் போலியான செய்திகளை வெளியிடுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும். பொருளாதார வீழ்ச்சி, கோவிட் வைரஸ் தாக்கம் என பல்வேறுபட்ட சவால்களை தற்போது நாம் எதிர்கொண்டுள்ளோம். பொது தேர்தல் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வை வழங்கும் விதமாக இருக்க வேண்டுமே தவிர முரண்பாடுகளை தோற்றுவிப்பதாக இருக்கக்கூடாது. ஜனாதிபதியின் கொள்கை திட்டங்களை செயற்படுத்த பலமான மற்றும் நிலையான அரசாங்கம் தோற்றம் பெற வேண்டும். கடந்த அரசாங்கத்தை போன்று முரண்பாடான அரசாங்கம் தோற்றம் பெற்றால் நாடு பாரிய பின்னடைவை சந்திக்கும். ஆகவே பொதுஜன பெரமுன தலைமையிலான அரசாங்கம் தோற்றம் பெறுவது அவசியமானது. ஜனாதிபதியின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் அரசாங்கம் தோற்றம் பெற வேண்டும் என்பது குறித்து மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்தார். கொரோனா தொடர்பில் போலி பிரசாரங்களை பரப்பும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் தொடர்பில் போலி பிரசாரங்களை பரப்பும் நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானித்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்துள்ள நிலையில் மக்கள் மத்தியில் வைரஸ் பரவல் தொடர்பில் மீண்டும் பதற்ற நிலைமை தோற்றம் பெற ஆரம்பித்துள்ளது. இவ்வாறான சூழ்நிலையில் சில திட்டமிட்ட குழுவினர் வைரஸ் பரவல் தொடர்பில் போலி பிரசாரங்களை பரப்பி மேலும் அச்சத்தை ஏற்படுத்தி வருவதாக போலீசாருக்கு தகவல்கள் கிடைக்கப் பெற்றுள்ளன. இந்த விடயம் தொடர்பில் போலீஸ் தலைமையகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. சில குழுவினர் திட்டமிட்ட முறையில் வைரஸ் தொற்றாளர்கள் நாட்டின் பல பகுதிகளிலும் கண்டறியப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டு போலி பிரசாரங்களை பரப்பி வருவதுடன் அதனை சமூக வலைதளங்களிலும் பதிவிட்டு வருகின்றனர். இவ்வாறான போலி தகவல்களை பார்த்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. வைரஸ் பரவல் தொடர்பில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்டுள்ள செயலணியினால் வெளியிடப்படும் தகவலையும் அரசு தகவல் திணைக்களத்தினால் வழங்கப்படும் தகவல்களை மாத்திரமே மக்கள் நம்பி செயற்பட வேண்டும். இவ்வாறான போலி பிரசாரங்களை பரப்பி வரும் நபர்கள் தொடர்பில் போலீசார் அவதானம் செலுத்தியுள்ளதுடன் இவ்வாறான திட்டமிட்ட செயற்பாடுகளில் ஈடுபடும் நபர்களை கண்டறிந்து அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. மேற்கு நேபாளத்தில் வெள்ளப்பெருக்கு மற்றும் நில நிலச்சரிவில் சிக்கி 23 பேர் உயிரிழந்துள்ளனர். மேற்கு நேபாளத்தில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி குறைந்தது 23 பேர் பலியாகியுள்ளனர். ஆயிரக்கணக்கானவர்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். தலைநகர் காத்மாண்டுவிலிருந்து வடமேற்கே 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மியாட்டி மாவட்டத்தில் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். 30 மேற்பட்டவர்கள் காணாமல் போயுள்ளனர். அங்கு பல வீடுகள் அழிவடைந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகி கயான்நாத் தக்கல் தெரிவித்தார். மேலும் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அதிகாரிகள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். இந்த நிலையில் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி 50 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். அண்டை மாவட்டமான காஸ்கி மாவட்டத்தில் 7 பேர் உயிரிழந்துள்ளதாக சுற்றுலா நகரமான போகாராவில் அரசு அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மேற்கு பகுதியில் உள்ள ஜாஜர்கோட் மாவட்டத்தில் மேலும் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.